ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் பிரியாணி எப்படி வருது, நாங்கள் எப்படி சாப்பிட்டு உங்களை வெறுப்பேற்றுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். கும்பகோணத்தில் என்னோட பிரதரோட வீட்டில் இருக்கேன். எங்கே போகிறோம்? சரியான சாப்பாடு சாப்பிட்டு சரியான தூக்கத்தை போட்டு இன்னைக்கு டே டூல என்னென்ன நடக்குது நம்ம வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிரியாணி குண்டா. பிரியாணி குண்டா வந்து ஸ்பெஷலா செய்ய போறோம். அதோட வீடியோவும் இதுல வரப்போகுது. காதல் தண்ணி பண்ணு கொண்டாவாதடி. Very nice, very pretty. Happy Christmas. One hour later. இன்னைக்கு எங்க வீட்ல வந்து மட்டன் பிரியாணி. அது செய்வது எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நாங்க காமிக்க போறோம். என்னென்ன தேவைன்னு முதல்ல நீங்க பாருங்க. ஆயில், ஆனியன், இது 8 ஆனியன் இருக்கு. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் நிறைய முந்திரி, அப்புறமா பச்சை மிளகாய், மின்ட்டு, கொத்தமல்லி, ஓகே, அண்ட் 6 தக்காளி. இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ அளவுக்கு பிரியாணி பண்ணுறோன்னு நான் சொல்கிற அரிசியில். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது தேவைக்கான உப்பு, அப்புறம் பிரியாணி மசாலா, அப்புறம் ஒரு அடுப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டி வேணும், அப்புறம் இந்த ஒரு சட்டி வேணும், ஓகே. அப்புறம் எப்படி குறைக்கணும், அப்புறம் ஆஃப் ஆயிடும். எப்படி சூடாகணும் இதெல்லாம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுறோம். ஜாதி பத்திரி எல்லாம் போடுறாங்க. அப்புறம் வெங்காயம் வெடிக்கும். இப்போ பச்சை மிளகா, கொத்தமல்லி பருவா பிள்ளை செடி சமமா எடுத்துக்கோங்க. தக்காளியை போட்டுருக்கோம். தக்காளி வந்து நல்லா தீவிரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போதைக்கு மூடி வைக்கிறோம் வேகத்துக்காக. இது குழந்தைகள் வேகமா வளர உதவும். முக்கியமான மசாலாவெல்லாம் நீங்க மிக்ஸ் பண்றீங்க. தேவகுத்தம் மொத்தம் 150 கிராம் பிரியாணி மசாலா வாங்கி நீங்க அப்படியே இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு அப்பதான் உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். கூட அப்படியே தயிர் விடுறான் தம்பி. நல்லா வேகமா அடிக்காதீங்க, மேலே மட்டும். யார் சாமி? ஸோ தயிரையும் அந்த மசாலாவும் இப்போ நல்லா ஸ்டிர் பண்ணி நல்லா ஸ்டார்ட் ஆகட்டும். கரண்டி பிடிக்கிற பசங்க, குட்டி குட்டி பசங்க 65 வேணும் அப்படின்னு கேட்டதுனால டக்குனிப்போம். ஏன் தான் அந்த சின்ன பையன், ஸ்மால் பாய். க்ளீன் பண்ணி வேக வச்சு வச்ச மட்டனை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா எப்படி முக்கியமோ பொறுமை ரொம்ப முக்கியம், உப்பு ரொம்ப முக்கியம். நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிறோம்.
why because appada adu vandu nama masala oda ottu pogum ipo rendu kilo arisi nama podrom solirundom ya adhukku etha mari rendu pangu thanni தண்ணி ஜாஸ்தியாக கூடாது கம்மியாக கூடாது. ஸோ ஒரு 15 minutes ஆயிருக்கும். 15 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஃப்ளேவரும் அப்படியே இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு கம்மியாக இருக்கு. தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 கல் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் போடும்போது அதோட மிக்சிங் கரெக்டாக இருக்கும். தமால் நம்ம ஆல்ரெடி சரி இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அரிசியை வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு தான் போடணும். ஈரமா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுறாதீங்க. அரை மணி நேரமாக ஊற வச்சிருக்கணும். சும்மா செய்யறேன்ட்டு செஞ்சிடாதீங்க, வேஸ்ட் ஆகும். இன்னொரு 15-20 minutes டைம் கொடுக்கணும். ஏன்னா அந்த சாதம் வேகணும், ப்ளஸ் அந்த மசாலா அதில் இறங்கணும். அதான் விஷயம். கதவை சாத்தி வச்சுட்டு வேலை உங்கள் வேலையில் பாருங்கள் வரோம். மீன்வா ஆ பா தேங்காய் உரிகிறான் பாருங்க எவ்வளோ ஈஸியாக. ஆ கச்சக் ஆ குமுக் அவ்வளோதான் தேங்காய் தனியாக வந்துருச்சு. ஆ இந்த மாதிரி பண்ணுறாதீங்க, கையெல்லாம் பார்த்து. அடுத்தது அடுத்தது பண்ணுங்க. மூணையும் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க. ஆ பிரியாணி வந்து ஓரளவுக்கு நமக்கு ஏத்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இன்னும் ரைஸ் மட்டும் வேகல. முக்கியமா விஷயம் என்னன்னா அதுல சென்ட்ரல் அடி பிடிக்க ட்ரை பண்ணோம். நான் சென்ட்ரல் தான் தீ இருக்கு. மனம் தளராமல் கிண்டி கொண்டே இருந்தால் தான் நல்ல பிரியாணி கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக அந்த பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டே வந்துட்டாரு, கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு கிண்டி ஒரு பிரியாணி கொண்டு வராமல் மாட்டார். பிரியாணி இஸ் ஆல்வேஸ் எ டீம் ஒர்க். சண்டை வரும், அதெல்லாம் பார்த்து அப்படியே செஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து இதில் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி சைடெல்லாம் சமமாக வைக்கணும். அழகாக அப்படியே 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 சுற்றி 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 சமப்படுத்தணும். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியல. அப்போ தான் பார்த்தீங்களா இந்த லாஜ். ஜிஆர்பி நெய் ஊற்றுறோம். நாங்களே காசு கொடுத்து வாங்க. ஜிஆர்பி பாக்குறீங்கன்னா கூப்பிடுங்க, நம்பர் போடுறேன். ஓரத்துல ஊத்திடணும், அடி பிடிக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். ஏன்னா நம்ம சின்ன தப்பு பண்ணா கூட இதுல யூ ஷுட் பி வெரி காஷியஸ். மலைச்சாரல் மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த புதினாவை அப்படியே போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் இறங்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ தம் கட்ட போகிறோம். தம் கட்டுறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து மேலே வச்சுன்னா அந்த வந்து நிறைய கேஷ் வந்து அங்கே இங்கே அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவன் எல்லாத்தையும் எடுத்து இந்த பாக்ஸில் வந்து சேமித்து வச்சுருக்கான். இப்போ அது வந்து செலவு பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போகிறான். ஸோ எவ்வளோ கேஷ் வச்சுருக்கான் அப்படின்றது எங்களால் கவுண்டே பண்ண முடியல. அவ்வளோ சில்லற வச்சுருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கான். அவன் எப்படி செலவு பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ செலவு பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் வராங்க. போகலாம். கடை கடை இருக்கு. ஓ அந்த கடையா. ஷாப்பிங் முடிச்சுட்டு எல்லா ஐட்டங்களையும் வாங்கிட்டு ஐயோ பிங்கோ சிப்ஸ் வாங்கு போடு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏய் சார் எதை பிஸ்கெட் வச்சிருக்கேடா, ஒன்று போடுறோம் அதுக்கு சாப்பிடுதா பார்ப்போம். சாப்பிடுமா போடு. ஏன் இருடிச்சலாம் ஒன்று போடு. ஃபஸ்ட்டு ஒன்று போடு, ஒன்று கீழே போடுறா அதுக்கிட்ட. சாப்பிடுதா? இல்லை அதுவே சாப்பிடுச்சு. சரி அப்போ சின்னதுக்கு ஒன்று போடு, நான் வாங்கி தரேன். போடு போடு இங்கே போடு, சின்னதுக்கு போடு, அதை எடுத்துக்கோ.
ஆட்டங்கால பைரவா புரியா இங்க போடி இந்த பக்கம் போடு டேய் போறியா இல்லையாடா என்ன நீ ஓரா பண்ணிருக்க உனக்கு தான் கொடுத்தாச்சுல ரெண்டு பிஸ்கட் அது எப்படி சாப்பிடுற சாக்லேட் फ्लेவர் எங்க இருக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இனி நாங்க இலையில போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பை சிறப்பா சந்தோஷமா ஜாலியா முடிச்சிட்டோம் ஒரே காடா இருக்கிறது ஆராதனை மட்டும் தான் ஏன்னா அங்க போனா வந்து அவங்க வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சிருவோம் இங்க வந்து சுதந்திர புறாவா அப்படின்னு சொல்லி ஆராதனை ஏமாத்தி கூட்டு போயிட்டு இருக்கோம் பாய் பாய் டாடா உனக்கு